தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஆர்கே நகர் தேர்தல் ஒரு பின்னடைவு தான். ஆனால் அது பாஜகவிற்கு மட்டுமே பின்னடைவு அல்ல, முற்றிலுமாக ஒரு தேர்தல் விதிமுறை, தேர்தல் நிதிமுறையாக மாறி அது ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று முதல்வர் முதல் தினகரன் வரை ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மனம்தான் பிரதானமாக அந்த தேர்தலில் இருந்தது. அதனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்துவிட்டது, எதிர்காலம் இல்லை என்பதை போல பேச்சுக்கள் வருகிறது. இதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். இது பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தில் இருக்கிறது என்று சொல்வது இப்பொழுது வாடிக்கையாகிவிட்டது. முதல்ல அதிமுக ஆட்சிக்கு பின்னால பாஜக இருக்கிறது என்று சொன்னார்கள். 2G வழக்கில் பாஜக எதிர்கட்சி ஆனால் தலையிட்டு இருக்கிறது, அதனால் இந்த வழக்கின் தீர்ப்பிலும் பிஜேபி இருக்கிறது என்று சொன்னார்கள். பின்பு இப்பொழுது ரஜினி அவர்களின் வருகையில் பிஜேபி இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து இருக்கிறார்கள். ஆக எதற்கெடுத்தாலும் பிஜேபி நினைவுக்கு வருவது தமிழகத்தில் ஏனென்று தெரியவில்லை. வேண்டுமென்றே எல்லாவற்றிற்கும் பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தமட்டில் மக்களுக்கான திட்டங்களை, மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்வதில் தாமதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். சில நேரங்களில் சுணக்கமாக செயல்படுகிறார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணம், 14,500 நெல்லையை சார்ந்த விவசாயிகளுக்கும் மத்திய அரசு 1 ஏக்கருக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு 29,000 ரூபாயை மத்திய அரசு கொடுத்து விட்டது. அதே போல பல இடங்களில் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் பதிவு செய்த மக்களுக்கு மத்திய அரசு தனது பங்கை செலுத்திவிட்டது. ஆனால் மாநில அரசு அது விவசாயிகளுக்கு சென்று அடைவதை அவர்கள் சரியாக மேற்கொள்ளவில்லை. அதனால் மாநில அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக வேலூர், சேலம், தஞ்சை போன்ற ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு 111 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கிறது. சில லட்சங்கள் தான் அதில் செலவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு வருத்தம் அளிக்கிறது. அதனால் தமிழக அரசு மத்திய அரசின் நல்ல திட்டங்களினால் வரும் பலன்களை மக்களுக்கு சென்றடையும் வரை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்த ஊழலை, புறையோடி போன ஊழலை தடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த மசோதா. இன்று இந்தியாவில் 1,000 பேருக்கு ஒரு மருத்துவராவது இருக்கணும் என்பது உலக சுகாதார மையத்தின் ஒரு திட்டம். ஆனால் இந்தியாவில் 1,000 பேருக்கு ஒரு மருத்துவர் கூட இல்லை, 1,000 பேருக்கு 0.6 மருத்துவர் தான் இருக்கிறாங்க. கிராமப்புற மருத்துவ சேவை 18% தான் தகுதியான மருத்துவர்களிடம் கிடைக்கிறது, மற்றவங்க எல்லாம் போலி மருத்துவர்கள். அதனால் போலி மருத்துவர்களிடம் நமது மக்கள் பலியாவதை தடுப்பதற்காக இந்த விஞ்ஞான பூர்வமாக மாற்று மருத்துவம் படிப்பவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் மூலம் விஞ்ஞான பூர்வமான சிகிச்சை மக்களுக்கு கிடைக்க செய்வது தான் மத்திய அரசின் நோக்கம். இல்லையென்றால் ஒரு உதாரணத்திற்கு 40,000 பேர் ஒரு வருஷத்தில் பாம்பு கடினால் மட்டும் சாகுறாங்க. அவர்களுக்கு ஒரு சின்ன பயிற்சியின் மூலம் சிகிச்சை கிடைத்தால் இவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். இதைத்தான் அலோபதி மருத்துவர்கள் செய்ய முடியாததை ஆயுர்வேத சித்தா மருத்துவர்கள் செய்ய போகிறார்கள். எல்லா பெரிய மருத்துவமும் இல்லை, அடிப்படை மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்து கொண்டிருந்த இந்த திட்டத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள். இந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சமூக ஆர்வலர்களின் கடமை என்பது எனது கருத்து. ஆக நேர்மறையாக மக்களுக்காக ஆளுநர் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது அதை இவ்வளவு மோசமாக எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. இது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தவறு செய்கிறது. கவர்னருக்கு எதிர்த்து கருப்பு கொடி காட்டும் போன்ற நடவடிக்கைகள் என்பது எனது கருத்து. இல்லை, அது நமக்கு அது அப்படிலாம் இல்லை. எங்கே சுறுசுறுப்பா இருக்க வேணும், அதாவது அந்தந்த கவர்னரோட ஒரு நிலைப்பாடு தேவைன்னா அந்தந்த கவர்னர் அந்தந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். அது ரஜினியை பொறுத்த மட்டில் களத்திற்குள்ள வரட்டும். போராட்டங்களை எப்படி சந்திக்கிறார்கள், மக்கள் பிரச்சனை எப்படி கையாளுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து விட்டு தான் எங்களால் சொல்ல முடியும். ஆனால்
ஏதோ ரஜினியை நாங்கள் இயக்குவதைப் போலவும் நாங்கள் அதற்கு கூட்டணிக்கு ஏங்கிக் கொண்டிருப்பதைப் போலவும் செய்திகள் வருகிறது. என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் தமிழகத்தில் அரசியல் கட்சியாக வலுப்பெற்று கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும், எங்களை பொறுத்த மட்டில் அதுதான். ஊழலற்ற தன்மைக்கு ரஜினி ஆதரவாக இருக்கிறார். ஆனால் இப்போ அவர் ஆன்மீக அரசியல்னு ஒன்று சொல்றதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியே போய் கொண்டிருக்கிறது. அவரவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு ஆன்மீக அரசியலுக்கு அவரவர்கள் ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக அரசியல்னா இது, ஆன்மீக அரசியல்னா அது என்று. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டில் ஏற்கனவே ஆன்மீக அரசியலுக்குள்ளே இருப்பவர்கள். நாங்கள் ஒரு நியாய தர்மத்தோடு நேர்மையோடு அரசியல் செய்து கொண்டிருக்கும் கட்சி பாஜக. அதனால தான் 3.5 ஆண்டு காலமாக எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பாராட்டி தான் ஆகணும். பாஜக மேல என்ன குற்றச்சாட்டு? மதவாதம் என்கிறார். எங்கே மதவாதம் இருக்கிறது? முத்தலாக் முறையை அந்த பெண்களுக்கு உதவி செய்வது, சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டு காலம் ஆகி அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்த இஸ்லாமிய சகோதரிகள் இன்று முத்தலாக் முறையினால் விடுபட்டு இருக்கிறார்கள். தடுப்பு முறையினால் விடுபட்டு இருக்கிறார். எங்கே இருக்கிறது மதவாதம்? அதே மாதிரி இஷ்ரத் ஜகான், இதுக்கு போராடிய இஸ்லாமிய பெண் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். இதே ஒரு இந்து மத தலைவர் பாஜகவில் சேர்ந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் மதவாதம் பாங்க. இன்னைக்கு சகோதரி இஷ்ரத் ஜகான் சேர்ந்திருக்கிறாங்களே, இதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? எங்கே இருக்கிறது மதவாதம்? அதே மாதிரி ஹஜ் பெண்கள், ஹஜ் பயணத்திற்கு போகிற பெண்கள் தனியாக போக முடியாது, ஆண் துணையோடு தான் போகணும். ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சியாக பெண்கள் போகிறார்கள். இந்த விமான நிலையத்திலிருந்து மகிழ்ச்சியாக பெண்கள் போனாங்க. எங்க இருக்கிறது மதவாதம்? ஆக நான் கேட்கிறேன், பாஜக இத்தனை நல்ல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறது, இதையெல்லாம் பார்க்காம பாஜக பாஜக தாமரை என்ற, தாமரை என்பது வெற்றியின் சின்னம், அது அவரின் விருப்பம். தாமரை வைத்துக் கொள்வதா இல்லையான்றது அவரோட விருப்பம். ஆனா பாஜக வெற்றியின் சின்னம் எங்களது சின்னம், எங்களது சின்னத்தை பத்தி தான் நான் சொல்ல முடியுமே தவிர மற்றவர்களின் சின்னத்தையோ மற்றவர்களின் முத்திரையோ நான் சொல்ல முடியாது. எங்கள் கட்சியின் சின்னம் தாமரை சின்னம். அந்த தாமரை தமிழகத்தில் வலுப்பெறும், தமிழகத்தில் நிச்சயமாக காலூன்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் சொல்ல முடியாது. ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவு குறைவு என்பதை சொல்லவே முடியாது. இது ஆன்மீக பூமி. இதில் வந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வளர்த்த தமிழ், இது திராவிட கட்சிகள் வளர்த்த தமிழ் கிடையாது, அதற்கு முன்னாலே ஆன்மீக தமிழ். இது ரஜினி சொல்வதற்கு முன்னாலே நாங்களே பல கூட்டங்களில் இதை சொல்லி வருகிறோம். தமிழ் என்றாலே ஏதோ அது திராவிட கட்சிகள் தமிழை வளர்த்தார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்து மதமும் வளர்த்த ஒரு தமிழ். இந்து மதம் மட்டும் இல்லை, எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அதனால இது ஆன்மீக தமிழ் பூமி, ஆன்மீக பூமி. அதனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டு வருவதற்காக நாங்கள் எங்களது முழு முயற்சி. ஏதோ இப்பொழுது ஓட்டு போடலை, இப்பொழுது ஆதரவு கிடைக்கலன்றக்காக எப்போதும் ஆதரவு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கட்சிகள் தோல்வி அடைந்த, எங்க பாரதிய ஜனதா கட்சி 1982 ரெண்டு இடம் இருந்த கட்சி தான், அன்னைக்கு ஆட்சி புரியலையா. அதே ஆன்மீக தமிழ் தமிழகத்தில் காலூன்றுவதற்கும் நிலை பெறு, ஆன்மீக தமிழை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, பலமாக தான் இருக்குது. அதை மக்களிடம் எடுத்து சொல்லி தமிழ் என்றால் இதுதான் இல்லை, ஆன்மீக தமிழ் தான் இன்று தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதில் நாங்கள் பலமாக இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே இருக்கோம். புதிதாக பலர் வரலாம் போகலாம், எங்கள் கொள்கை எப்பொழுதுமே நாங்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கொள்கை நாங்கள் வலுவாக இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஆர்கே நகர் தேர்தல் ஒரு பின்னடைவு தான், ஆனால் அது பாஜகவிற்கு மட்டுமே பின்னடைவு அல்ல, முற்றிலுமாக ஒரு தேர்தல் விதிமுறை, தேர்தல் நிதிமுறையாக மாறி அது ஒரு மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று முதல்வர் முதல் தினகரன் வரை ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மனம்தான் பிரதானமாக அந்த தேர்தலில் இருந்தது. அதனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவை சந்தித்து விட்டது, எதிர்காலம் இல்லை என்பதைப் போல பேச்சுக்கள் வருகிறது. இதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். இது பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தில் இருக்கிறது என்று சொல்வது இப்பொழுது வாடிக்கையாகிவிட்டது. முதல்ல அதிமுக ஆட்சிக்கு பின்னால பாஜக இருக்கிறது என்று சொன்னார்கள். 2G வழக்கில் பாஜக எதிர்கட்சி, ஆனால் தலையிட்டு இருக்கிறது, அதனால் இந்த வழக்கின் தீர்ப்பில் பிஜேபி இருக்கிறது என்று சொன்னார்கள். பின்பு இப்பொழுது ரஜினி அவர்களின் வருகையில் பிஜேபி இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து இருக்கிறார்கள். ஆக எதற்கெடுத்தாலும் பிஜேபி நினைவுக்கு வருவது தமிழகத்தில் ஏனென்று தெரியவில்லை. வேண்டுமென்றே எல்லாவற்றிற்கும் பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தில்
இருப்பதை போல ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.